ஆயிரம் வருஷத்தை தாண்ட போது என்னால இதுக்கப்புறம் இந்த உடம்புக்குள்ள இருக்க முடியாது. இப்பவே பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு உயிரினத்துக்குள்ள நான் போற போறேன். என்னோட சக்திகள் அத்தனையும் அந்த உயிருக்குள்ள போயிட்டு இந்த உலகத்தை அழிக்கிற வேலையை ஆரம்பிக்க போறேன். இங்க பக்கத்துல ஒரு உயிரினை இருக்கு, இதுக்குள்ளதான் என்னோட சக்திகளை மாத்த போறேன். இதுக்கப்புறம் இந்த சக்திகள் எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவை கொடுக்கும். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு, நோ சொர்ணம், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ். என்ன வெளியே ஒரே சத்தமாக இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம சாப்பு தான் கத்தனை மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு என்ன ஆயிருக்கும், இவ்வளோ நேரத்துக்கு என்ன இருக்க போது? சாப்பே சாப்பே இருக்கியா? என்னடா இது, என்னாச்சுன்னு தெரியல, சத்தியமே போல. நம்ம சாப்பு இங்கே தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை போல, நல்லா தான் இருக்கா? ஆமாம், கீழே என்ன ஏதோ தாறு மாதிரி இருக்குது. சாப்பு என்னது அது, உன் மண்டை மேலே ஏதோ பச்சை கலரில் புகை வருது. என்ன பண்ண சாப்பு, என்னாச்சு உனக்கு இப்படி நின்றுட்டுக்கிற? மனித ஜந்துக்கள் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட மனித ஜந்துக்கள். இங்கு இருக்கிற மனிதனே முத நரபலி கொடுத்து என்னோட வேட்டையை தொடங்க பொறுமையா இருக்க கூடாது. மனித வேட்டைய ஆரம்பிச்சிருவா, மனித பூச்சிய தான் வாங்கிக்கோ. என்னோட மொத்த ரத்த காவு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் அழிக்க போறேன். முன்னாடி யாருனா வண்டி ஓட்டினீங்க, அவ்வளவுதான், பாத்துக்கோ. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஐயா, இன்னைக்கு எப்படியாச்சும் லீவை போட்டு ஜாலியா இருக்க வேண்டியதுதான். ஸ்கூலுக்கு போனா டெஸ்ட் வச்சு கொலை பண்றாங்கப்பா, அதனால இன்னைக்கு ஜாலியா இருக்கணும். டேய் கில்லாடி, இன்னைக்கோ எனக்கு வயிறு சரியில்லை. நம்ம இன்னைக்கு கடல் கரைக்கு போயிட்டு நல்லா ஜாலியா விளையாடலாமா? கில்லாடி கில்லாடி, எங்க இருக்க? என்ன ஆளவே காணும், வண்டியெல்லாம் வெளியே தானே இருந்துச்சு, என்ன பெட்ரூம்லயும் காணும், அந்த பக்கம் எங்கேயாச்சும் இருக்கானா? கில்லாடி கில்லாடி, என்ன ஆளே காணும், ஒருவேளை கண்ணாமூச்சி விளையாடுறானா? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என்ன இப்போ லைக் போட்டாதான் கில்லாடி கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? என்னாச்சு டேய் கில்லாடி, என்னடா ஆச்சு? இவையா இங்க படுத்து கிடக்குறா? படுத்து கிடக்குறாடா இவ? இல்ல இல்ல, கீழே பாத்தீங்களா, ஏதோ தார் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இவன் படுத்து கிடக்குல, மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நைட்டு ஏதோ ஆகாது சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? எனக்கு கொடுக்காம சாப்பிட்டான், மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆனா இவனை இப்படியும் விடவும் முடியாது, பேச்சு மூச்சு இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கான். இவனை இப்பயே தூக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட வேண்டியதுதான். அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட காமிச்சா டாக்டர் உடனே ஊசி போட்டு சரி பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவனும் நானும் சேர்ந்து பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கா இந்த காரை நான் தான் ஓட்ட போறேன். இந்த காரை ஓட்டிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஆனா இவன் படுத்துட்டு கிடக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டாக்டர் என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்தாச்சு, ஆனா டாக்டர் இருக்காங்களான்னு தெரியல. டாக்டர் ஏதோ டாக்டர் இருக்காங்க. டாக்டர், என்னோட மாமாவை காப்பாத்துங்க. என்னாச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி மயக்க போட்டு விழுந்துட்டு இருந்தான். எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். கண்டிப்பா இது குருஜியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்.
நினைக்கிறாடா. இப்பவே டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா குருஜிக்கிட்டு போயிடணும். ஆனா இவ இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் வேற டாக்டரால காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா குருஜி என்ன சொல்ல போறாரு தெரியலையே. குருஜி இருப்பாரான்னு தெரியல. குருஜி குருஜி, என்னோட மாமாக்கு ஏதோ ஆயிடுச்சு. குருஜி குருஜி இருக்காரா? அப்போ குருஜி தேடத்துல தான் இருக்காரு. இப்பவே போயிட்டு கில்லாடி அவர்கிட்ட கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடுவேன். குருஜி இங்க பாருங்க, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் காலையில தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்தா சாப் இருக்க வேண்டிய இடத்துல இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இவன் எந்திரிக்கவே இல்லை குருஜி. எப்படியாச்சும் காப்பாத்துங்க குருஜி. ஆனா என்ன நடத்திருக்குன்னு தான் எனக்கு தெரியல. பத்தா, இந்த மானிடனுக்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியும். பத்தா, தீய சக்தி இவனுடைய உயிர்களை மட்டும் எடுத்து சென்று விட்டது. அந்த உயிர் தீய சக்தியின் உலகத்தில் உள்ளது. இவனை மறுபடியும் உயிர்ப்பளிக்க வைக்க வேண்டும் என்றால் நீ அந்த தீய சக்தி உலகத்துக்குள் போயிட்டு உயிரை எடுத்து கொண்டு வர வேண்டும். பத்தா குருஜி என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல குருஜி. பத்தா தெளிவாக கூறுகிறேன் கேள். இவனோட உயிர் ஒரு தீய சக்தியின் மூலமாக தீய சக்தி உலகத்துக்கு சென்று விட்டது. இவனை உயிர்ப்பளிக்க வைக்கும் என்றால் நீ தீய சக்தி உலகத்துக்குள் போய் அந்த தீய சக்தி புடித்து வைத்திருக்கக்கூடிய உயிரை எடுத்து கொண்டு வர வேண்டும். அதுவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்தில் நிறைய தடைகள் உண்டு. பத்தா குருஜி என்ன நடந்தாலும் சரி, என்னோட மாமாவோட உயிரை காப்பாத்தாம விட கூடாது. சீக்கிரம் சொல்லுங்க, அந்த பேய் உலகத்துக்கு எப்படி போகணும் குருஜி? பத்தா, என்னோட மந்திர சக்தி மூலமாக ஒரு மேஜிக் டோர் இங்க இருக்கிறது. அதன் வழியாக சென்று அந்த உயிரை எடுத்து மந்திர வண்டி மூலமாக மறுபடியும் இதே உலகத்துக்குள் வா. ஞாபகம் வைத்துக்கொள், தடைகளை மீறினால் மட்டுமே மந்திர வண்டி உன் கண்ணுக்கு தெரியும். மறந்து விடாதே குருஜி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பேய் உலகத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய என் மாமாவோட உயிரை எடுக்காம இந்த உலகத்துக்கு நான் திரும்பி வர மாட்டேன். எங்க இருக்கு அந்த மந்திர டோர்? இதோ பின்னாடி தான் இருக்கோ. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு. சரி, உள்ள பூந்தர வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. என்னடா இது, என்ன கபோர்டெல்லாம் வச்சிருக்காங்க, பார்க்கவே ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள நான் வழியை கண்டுபிடிச்சி எங்க போயிட்டு அந்த உயிரை தேடுவேன்? இது என்னது, இது கண்ணாடியா? அந்த இடத்துக்குள்ள போனதையும் ஏதோ உடைச்சி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இங்க இருந்து வெளியே போய் ஆகணுமே. இப்படி போறது, ஏதோ இந்த கண்ணாடி பக்கத்துல போனா. இருங்க, கண்ணாடி உடைச்சு பக்கம் அடோ போவீங்களா? என்னடா இது, கண்ணாடி பின்னாடி வழியை வச்சிருக்கீங்க. அப்ப இதுக்குள்ளதான் போனோமா? ஆனா இங்க சுத்தி சுத்தி ஒரே சந்து சந்தா இருக்கே. இதுக்குள்ள எதுக்குள்ளடா போறது? எப்படியாச்சும் வெளியே கண்டுபிடிக்கிறோம். ஆனா எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு போயிட்டு வரணும். இந்த இடத்துக்கு வர்றவங்களெல்லாம் குழப்பறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு வச்சிருப்பாங்க போலயே. இதுக்குள்ள போய் பார்ப்போம். அம்பாடி, ஏதோ ஒரு வழி இருக்கு. ஆமா, என்ன அடையுது? அடா பாவைகளா, இப்பதானே நான் இங்கிருந்து போனேன், மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படின்னா இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு சுரங்க பாதை மாதிரி ஏதாச்சும் வச்சிருப்பாங்களா? என்னடே தெரியலையே, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டுமோ? ஆனா என்ன நடந்தாலும் சரி, இந்த பக்கத்துல போயிட்டு பார்ப்போம். ஏன்னா போன டைம் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டல, அதனாலதான் இப்ப இந்த பக்கத்துல போய் பாப்போம். என்ன, எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி இருக்கு. இது மறுபடியும் அதே இடத்தானே? என்ன இது, சுத்தி சுத்தி எல்லாம் ஒரே இடத்துக்கு வருது. இப்ப எப்படி நம்ம வழி கண்டுபிடிக்கிறது? எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. சுத்தி சுத்தி போனாலே ஒரே மாதிரி வருது. ஆனா வழியை கண்டுபிடிக்காம இங்க இருந்து நம்ம போகவே கூடாது. இருங்க, இதுதான் கடைசி ட்ரை. அப்படி இல்லைன்னா குருஜி கிட்டே போயிட்டு குருஜியும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருவோம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் வழி இருக்கா? ஓ காடோ, என்னடா இது, இதுக்குள்ளே ஒரு புதிர் மாதிரி சுத்தி சுத்தி தேடினே இருக்கேன், ஆனா வழியே கிடைக்கல. இது டோரை ஓபன் பண்ணி பார்த்துருவோம். அந்த பக்கத்துல ஏதோ ஒரு வழி இருக்கு. ஆமா, அந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த செக் பாயிண்ட்க்கு வந்துட்டுமா? இது என்ன, இது கீழே ஏதோ ஆசிட் மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல பயம் காட்டுற மாதிரி மட்டும் எதுவும் இல்லப்பா. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். இது என்ன, ஒரு சக்கரம் மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான், சுத்தி விட்டுட்டோம். என்னது இது, கரெக்டா பட்டனு பிரஸ் டோர் ஓபனா? ஆனா பாவிகளா, டோரு கரெக்டா மட்டும் பட்டன் நம்ம கொடுத்து ஓபன் பண்ணனா இங்க இருக்கிற பாம்பு நம்மளை போட்டு தள்ளி நினைக்கிறேன். இருங்க, இந்த பட்டன் அழுத்திட்டேன், பாம்பு எதுவும் விடியல. அப்ப அந்த டோர் ஓபன் ஆயிடுப்பா? ஆமா, டோர் ஓபன் ஆயிடுச்சு. அப்பாடி, ஒரு வழியா அடுத்த செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம். இது என்னது, இது கத்தி வச்சிருக்காங்க. இது நிறைய ஆணி எல்லாம் இருக்கு. நம்ம இப்ப அது மேலதான் தாண்டி தாண்டி அந்த பக்கத்துக்கு போனோமா? ஓ, கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, கீழே விழுந்து மறுகை ஆயிடுமே. இது என்னது, இது செக் பாயிண்ட். ஐயோ, ஏதோ ஒரு கை வருது, யாரும் நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கே. பின்னாடி ஏதோ நம்மளை துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. ஆஹா, முன்னாடி
ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டன் அழுத்திடுவோம். படி பையலே, தப்பிக்க முடியாது. ஓடுடா ஓடு, என்னைக்கு உன்னை புடிச்சு உன்னோட உயிரை இங்கே எடுக்க போற? எங்க ஓடுற? நில்லு. ஐயோ, ஏதோ ஒன்னு துரத்திட்டு வருது. எங்க இதையும் காணோம் என்ன? இதுக்குள்ள வந்தது லைட்டு போட்டாங்க. ஆனா பாவிகளா, உள்ள இருக்கும் போது லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க, இது வெளியே வந்து இதை லைட்டை போட்டு விட்டாங்களா? இந்த டனல் எங்க போகுதுன்னே தெரியலையே. இது டனலா இல்லை வெண்டா என்னன்னே தெரியல. சரி போவோம். இது என்னது? இந்த இடத்துல ஏதோ ஒன்று போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி ரொம்ப தட்டி தட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. இதோ பாருங்க, அடுத்து செக் பாயிண்ட்டு பிடிச்சிட்டோம். இந்த இடத்துல என்ன நிறைய பாம்பு வச்சிருக்கு கையில். அடோ பாவிகளா, இது அது இல்லை, கரெக்டான பட்டன் அழுத்தணும், இல்லைனா பாம் இடிச்சு காலியாயிடுவோம். என்ன, பக்கத்தில் யாரும் இருக்காங்க, எங்கே போகுது அந்த பொண்ணு? ஏதோ படுத்து அடோ பாவி, என்னது இது? இந்த பட்டன் அழுத்திட்டு பாம்பு இடிச்சு காலி அடிச்சு போலியே இருக்கலாம். அப்போ இந்த பட்டன் அழுத்தி பார்ப்போம். கரெக்டாக அழுத்தாச்சு. அய்யய்யோ, பட்டனை தப்பாக அழுத்திட்டுமா? அப்பாடி, ஒரு வழியாக மறுபடியும் இங்கே வந்துட்டோம். அப்போ எந்த பட்டனு கரெக்டான பட்டனு தெரியலையே. இருங்க, இந்த இடத்துல மட்டும் ஒரு பொம்மை திரும்பி இருக்கு, அதனால இந்த பட்டனை அழுத்தி பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சா டோரு? ஓப்பன் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடும். இது என்னது? இது துப்பாக்கியா? துப்பாக்கி வச்சு ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த மாதிரி கரண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் டச்சானா கண்டிப்பாக மைக்கும் போட்டு இங்கே காலியாயிடுவோம். இருங்க, இங்கே ஒரு வெண்ட்டு வச்சிருக்காங்க. இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட வேண்டியது தான். எப்படியோ மூணு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் இந்த மேஜிக் காரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய உயிரை எடுத்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம் நம்ம உலகத்துக்கு. இது என்னது? இங்கே ஒரு வெண்ட் இருக்கு, ஆனால் நமக்கு முன்னாடி என்ன அவ்வளோ பெரிய தலையாக இருக்கு, என்னன்னு தெரியலையே. இங்கே ஒரு செக் பாயிண்ட்டா? இது என்னடா பட்டனு? இந்த பட்டனை அழுத்தா ஏதோ நடக்க போகுது. கையை மட்டும் வருது. ஓ, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இந்த கை மேலே தான் ஜம்ப் பண்ணி போனோமா? அவ்வளோதான், கிட்டத்தட்ட இன்னும் ஒரே ஒரு கை தான் ஜம்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், செக் பாயிண்ட்டும் பிடிச்சிட்டோம். இருங்க, அந்த இடத்துல யாரும் பெரிய தலையை வச்சு கேப்பில் பார்க்குற மாதிரி தெரியுது. ஆனால் அது எதுவும் நம்ம கண்டுக்காமல் போயிடணும். பார்க்கவே மாஸ்க்லாம் போட்டுட்டு கொடூரமாக இருக்கே. அவ்வளோதான், அடுத்த செக் பாயிண்ட்டும் பிடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் போகணும். அதுவும் அந்த ஆணி மலை தான் ஜம்ப் பண்ணணும். இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு அந்த ஆணி மலையும் வந்தாச்சு. இன்னும் ஒரு ரெண்டு ஆணி இருக்குது, அதுக்கு மேலே மட்டும் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடலாம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த செக் பாயிண்ட் வந்துட்டுமா? அங்கே இருந்த மாதிரியே இங்கேயும் இருக்குது. ஓ, நம்ம கீழே இருந்து மேலே வந்திருக்கும் போல். அப்போ அப்படி ஒரு வழியாக வந்துட்டோம். இருங்க, இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட வேண்டியதான். எப்படியோ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த வெண்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போய் விட போதோ, அங்கே என்ன டேஞ்சர் இருக்குன்னே தெரியலையே. எப்படியோ வெண்ட்டு வெளியாக வெண்ட்டு வெளியாக போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் எப்படியாச்சும் போயிடணும். அவ்வளோதான், இந்த வெண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன், கீழே வந்தாச்சு. இது என்னது? இது செக் பாயிண்டா? இது முன்னாடி ஏதோ கட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே கரெக்டாக போயிடணும். ஐயோ, இந்த கிராண்டி கிளவி வீட்டில் ட்ராப் வைக்குமே, அது மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல என்ன, இதை எடுத்துகிட்டு போயிட்டு போடணுமா? ஆமாம், கரெக்டு தான். இருங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல? ஏதோ இந்த இடத்துல போடணும். நம்ம இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகணுன்னா இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான பிளேஸில் போடணும். ஏன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு அந்த இடத்துல வேறு வழியே இல்லை. இதை போட்டால் தான் அதுக்கு மேலே நடந்து போக முடியும். இருங்க, கரெக்டாக போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. எப்படியோ இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் தாண்டி போயிடலாம். அது எடுக்காமல் போயிட்டு ஜெம்பல்லான்னு நினச்சேன், கண்டிப்பாக காலியாயிடுவேன். அவ்வளோதான், ஒரு விறகு கட்ட மலை ஏறி வந்தாச்சு, அடுத்த விறகு கட்ட மலை, அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே தாண்டி போயிடலாம். இதை பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, அப்படியே தாண்டி வந்துடலாம். ஆமாம், இது என்ன இடம்னு தெரியலையே. இங்கே ஏதோ போட்டிருக்கா? ஆட்டா பாவிகளா, இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல மண்வெட்டியை ஒடிச்சு வச்சுருக்காங்களா? அந்த மண்வெட்டி ஏதோ கிடச்சிருச்சு. இந்த மண்வெட்டியை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல போயிட்டு சுரங்கத்தை நோண்ட வேண்டியது தான். இந்த சுரங்கத்தை நோண்டி நோண்டி அப்படியே உள்ளே போயிடுவோம். இருங்க, அவ்வளோதான், இந்த இடத்துல நோண்டியாச்சு. இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு சுரங்கம் தான் நோண்டு நினைக்கிறேன். அப்போ அப்படி ஒரு வழியாக தாண்டியாச்சு, செக் பாயிண்ட்டு பிடிச்சிட்டேன். இது என்னது? இது ஏதோ முள்ளு முள்ளும் வச்சுருக்காங்க, கீழே பார்த்து போகணும், இல்லைனா கண்டிப்பாக காலியாயிடுவேன். ஜம்ப்பு. ஆடா பாவிங்களா, சென்ட்ரல் இந்த முள் கம்பியை மறந்துட்டேன். எப்படியோ இந்த டைம் கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த முள் கம்பி மேலே காலை வச்சுட்டேன். ஆனால் இந்த முறை எப்படியாச்சும் கரெக்டாக தாண்டி போயிடணும். எவ்வளோ சோதனைக்கு வந்தாலும் சரி, அதில் எப்படியாச்சும் இந்த சின்சான் வின் பண்ணிடுறோம்டா. அவ்வளோதான், லாஸ்ட் ஜம்ப்பு, செக் பாயிண்ட்டு பிடிச்சிட்டோம். இங்கே மறுபடியும் அந்த துப்பாக்கி வச்சுருக்காங்க. அச்சுயோ, துப்பாக்கின்னு சொல்லிட்டு தெரியாமல் அது மேலேயே காலை வச்சுட்டுன்னே அந்த துப்பாக்கியில் யாரோ கரண்ட்டு கொடுத்து வச்சுருக்கான். அதை பயங்கரமாக ஷாக் அடிக்குது. ரெண்டு டைம் போட்டுடுச்சு அது மேலேயே காலை. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக அது
எப்படியும் ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணிடுவடா. எப்படியோ ஜம்ப் பண்ணியாச்சு. சென்ட்ரலில் ஆணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்தது அந்த சூனியக்கார கழிவாக இருக்குமா என்னன்னு தெரியலையே. கடைசி வரைக்கும் போயிட்டு பார்த்தா தான் தெரியும். எப்படியோ இது வரைக்கும் வந்தாச்சு. என்ன ஒரு ஏணி போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஏணி மலையை ஏறி பார்ப்போம். இதுக்கு மேலே ஏறணுமா? ஆஹா, கட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணியாச்சு. இருங்க, அவ்வாடி இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணிட்டா. இதோ இந்த இடத்துல ஒரு வெண்ட்டு வச்சுருக்கா. இந்த வெண்ட்டு வழியாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வெண்ட்டு எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல. அதோ பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போட ஏதோ ஒன்று போட்டு பேரிகேட் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா. இதை தட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். இது என்னது, இது என்னன்னு தெரியலையே. என்ன எது, ஜூஸ் மாதிரி இருக்கு. இந்த ஜூஸை குடிச்சா ஆஹா சத்தியம் வந்துடுச்சு நமக்கு. இப்போ நம்மளால அம்பஸ்பில் ஓட முடியுமே. போடுற ஜம்ப்பு எப்படியும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. ஓ, இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போனோமா? இது ஒரு கிச்சன் மாதிரி இருக்கு. ஆமாம், கிச்சன் செட்டப் தான். அட பாவைகளோ, நான் ரொம்ப குட்டி ஊண்டியாக மாறிட்டேன்னா. அதுதான் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெருபெருசாக இருக்கு. எப்படியோ ஒரு வழியாக ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. செக் பாயிண்ட்டையும் பிடிச்சிட்டோம். இருக்க இங்கே ஒரு வெண்ட் இருக்கு. இந்த வெண்ட் வழியாக ஓப்பன் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவோம். அப்பாடி எப்படியோ தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னடா இருக்கும் போது, என்ன முன்னாடி ஏதோ ஒரு கன்று இருக்க மாதிரி இருக்கு. இந்த கன்று எதுக்குன்னு தெரியே. நமக்கு முன்னாடி நம்மளே மாதிரி ரெண்டு பேர் வருவாங்க. ஐயோ, அந்த சைக்கிள் பையா இந்த இடத்துக்கு வந்துருச்சே. இது எப்படின்னா போட்டு தள்ளும், இந்த கன்னை வச்சு தான் போட்டு தள்ளும் போல. இது என்னது, இது சைக்கிளை வச்சுட்டு நம்மளை நோக்கியே வந்துருக்குது. ஐயோ, எனக்கு கிரிட்டு கிரிட்டு வருது. போடி பாஜிலே, என்கிட்ட இந்த உன்னால உயிர் சக்தியை எடுக்க முடியாது. என்னோட சைக்கிள் மாட்டிக்குச்சுன்னு நினைக்கிறியா? இப்ப பாருடா, எப்படி உன்னை எனக்கு அடிச்சு கொல்ல போறேன். அப்படின்னா இந்த பூதத்துக்கிட்ட தான் அந்த உயிரெல்லாம் இருக்கா? இது எப்படின்னா போட்டு தள்ளதான் நமக்கு அந்த உயிர் சக்தி கிடைக்கும். இது கண்டிப்பா இந்த கண்ணை வச்சு நான் இங்கேயே போட்டு தள்ள போறேன். பேய் என்ன மாட்டிக்கினியா? இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. தான் வாங்கிக்கோ. எப்படி அந்த உயிர் சக்தி வந்துருச்சு? இதுக்கப்புறம் அந்த உயிர் சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஆனா அந்த மேஜிக் டோர் இதோ ஓபன் ஆயிடுச்சு. அதை பத்தீங்களா, அந்த வண்டி இங்கே தான் இருக்கா? இந்த வண்டி வழியாவே இப்போ நம்ம நம்மளோட உலகத்துக்கு போயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த உயிர் சக்தியை வச்சு கில்லேடியை எப்படியாச்சும் உயிர் கொடுத்து காப்பாத்திருவோம். வண்டி கிளம்பிடுச்சு. ஆபாடி, ஒரு வழியா வந்துட்டேன். இப்போ நான் எங்க இருக்க? என்ன என் கண்ணெல்லாம் மின்னுது. அந்த உயிர் சக்தி நம்ம கிட்ட வந்துருச்சு. குருஜி, நீங்க சொன்ன மாதிரி அந்த உயிர் சக்தியை எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? பத்தா, இந்த உயிர் சக்தியை வைத்து அந்த மைக்கும் புட்டுவனை தொடு. அவன் எந்திரித்து விடுவான். பார்த்தாயா, அந்த உயிர் சக்தி வேலை செய்து விட்டது. உன்னோட மாமா திரும்பி வந்துட்டான் பத்தா. நான் இப்போ எங்கே இருக்கேன்? சின்சான், நீயா? நீ தான் என்னை காப்பாற்றுனதா? நேற்று ராத்திரி அந்த சாப்புக்குள்ளே இருந்த தீய சக்தி, குருஜி நீங்களா? நீங்கள் எப்படி வந்தீங்க? சீக்கிரம் வாங்க, இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது குருஜி. நேற்று நைட்டு சாப்புக்குள்ளே ஏதோ ஒரு தீய சக்தி வந்துருச்சு, அதுதான் என்னை இந்த மாதிரி செஞ்சிருச்சு. பத்தா, சீக்கிரம் கிளம்பு. இப்போது அந்த சாத்தானை தடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களையும் அது கொன்றுவிடும் பத்தா. குருஜி, நீங்கள் சொன்னது சரிதான். ஆனால் இப்போ அது சாப்புக்குள்ளே இருக்குது. சாப்போட பெல்ட்ல ஜிபிஎஸ் இருக்கு. சீக்கிரம் வாங்க, அந்த சாப் எங்கெங்க போகுதுன்னு என்னோட வீட்டு சிசிடிவி பார்த்தா தெரிஞ்சிடும். சீக்கிரம் வாங்க குருஜி, இன்னைக்கு அந்த சாப்புக்குள்ள இருக்கிற சாத்தானை புடிச்சு இந்த உலகத்தை காப்பாத்தாம விட கூடாது. டேய் கில்லாடி, என்னடா சொல்றேன், சாப்புக்குள்ள பேய் இருக்கா? இனிமே நான் சோறு வைக்க கூட சாப்பு கிட்ட போக மாட்டேன். இனிமே அந்த சாப்பு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். சின்சான், நீ ஒண்ணு கவலைப்படாத. நம்ம குருஜிய வச்சா சாப்புக்குள்ள இருக்கிற சாத்தானை இன்னைக்கு பிடிக்க விட மாட்டேன். சாத்தா இதோ வந்துடுக்கிறேன்டா. மனித பூச்சிகள் அதிகமா நடமாடுது. இதுக்கு அப்புறம் மனித குணமே இல்லாத அழிய போதுதான். வாங்கிக்கோ, ஒருத்தரையும் விட மாட்டேன். இந்த மனித குலத்தை அழிக்காம இங்கிருந்த நான் போக மாட்டேன். இந்த மனித பூச்சிகளை அழிக்க அழிக்க என்னோட சக்திகள் பல மடங்கு அதிகமாகுது. இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அடுத்த பார்ட்டு வேணும்னா இப்பவே பார்த்தோன்னு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா கனவுல உங்க எல்லாரையும் கடிச்சு வச்சிருவேன்.